நிறைய பேர் சொல்லுவாங்க, வலிங்கிறது மற்றவங்கள்ட்ட இருக்கும்போது உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, அது உனக்கு வந்தால் தான் அந்த வலிங்கிற விஷயம் வந்து உணர முடியும், உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த பயபுள்ள நம்மளை எல்லாத்தையும் அழுவச்சிட்டு போயிட்டான். ரொம்ப பழமையான மாடுகள்லாம் நல்ல நல்ல மாடெல்லாம் இறந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது இந்த பயம் மட்டும், நம்ம புதுக்கோட்டை பாயனோட இந்த பயம் மட்டும் இன்னும் உயிரோடு இருந்து நம்மளெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு தருவாயில், இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயம் நல்ல சந்தோஷமாக எல்லா ஊர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் எல்லாத்தையுமே ஒரு துயரில் ஆழ்த்திட்டு போயிட்டான் இந்த காலப்பைய. இன்றைக்கி வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம பாயனோட செல்லப்பைய அவனுக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சு, தனி இடம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட மனசுலையும் ஆழமாக பதிஞ்ச நல்ல பய இந்த பய இன்றைக்கி இறந்துட்டான். இந்த பய வாடியில் வந்தான்னா இது சொல்கிறது தான் அங்கே சட்டமாக இருக்கும், எத்தனை பேர் தொத்தினாலும் சரி ரெண்டு தவு விட்டு கீழே இறக்கி விட்டு ரெண்டு குத்து குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே போட்டு அருமையாக விளாண்ட்டு நம்ம கண்ணுக்கெல்லாம் விருந்தாக கொடுத்த பய இனிமேல் இல்லைடா இங்கே முடியாது என்னால் அங்கே மேலே போய் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். நாம் எல்லா பேரும் நல்லா ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டைமில் ஒரு பய தரமான பய நம்மளை விட்டு போயிட்டான். இவன் ஆத்மா சாந்தி அடையணும், இவன் மறுபடியும் பிறந்து நம்ம பாயனன்ட்டே வரணும், இவன் மறுபடியும் நம்ம பாயனன்ட்ட வந்து இதே மாதிரி களத்தில் ஆடி நான் எங்கேயும் போடா மறுபடியும் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆறுதல் அவன் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். இந்த பயல்கிட்டையும் அதையும் கேட்போம், நீ வாடா தயவு செஞ்சு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லா பேரும் கேட்போம். கண்டிப்பாக நீ வருவான், கண்டிப்பாக.